ஹாய் ஒன் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஏன்னா லாஸ்ட் க்ளாஸில் நம்ம டிகிரினா என்னென்ன பார்த்தோம் ஓகே டிகிரி வந்து எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு மேலே எப்படி போட்டிருப்பாங்க தட் இஸ் கால்டு டிகிரி ஓகேங்களா அதுவே இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன ஒரு வட்டம்னா அதோட டிகிரி என்ன த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேர்ந்தது ஒரு வட்டம் ஓகேங்களா ஸோ டிகிரின்னால் இப்படி போடுவோம் சரி டிகிரிக்கு சின்னது என்ன டிகிரி விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது என்ன அதாவது இப்போ மீட்டரை விட சின்னது சென்டிமீட்டர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி மீட்டரை விட பெருசு கிலோமீட்டர்னு சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு இருக்குது அப்போ டிகிரி விட சின்னது யார் அப்படின்னா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா டிகிரி விட சின்னது மினிட் அதாவது டிகிரின்னா மேலே இப்போ சின்னதாக போடுவோம் அதுவே டிகிரிக்கு அடுத்தது இருக்கிறது மினிட் மினிட்னா இப்படி போடுவோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் மினிட்ஸ் அப்படின்னா எயிட் மேலே இப்படி போட்டிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மினிட்டுக்கு அடுத்து செகண்ட்ஸ் செகண்ட் செகண்ட்னா என்னன்னா ரெண்டு தடவை போட்டோமா அது பேர்னா செகண்ட் விச் இஸ் நத்திங் பட் இப்போ எட்டுன்னு இருக்கா நாம் ஒரு முப்பதுன்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கோ செகண்ட்ஸ் இப்படி இருக்கும் ஓகே சரி இவ்வளோதானா அப்படின்னா இது மட்டும் கிடையாது அதாவது இதில் இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நார்மலாக இது அப்படியே அச்சு அசல் நம்மளோட கிளாக் இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடிகாரம் அதில் என்ன சொல்லுவோம் அறுபது செகண்ட்ஸ் சேர்ந்தால் என்ன சொல்லுவோம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் சேர்ந்தால் தட் இஸ் கால்ட் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லுவோமா ஓகே அதே தான் இங்கேயும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் மினிட் அதே மாதிரி சிக்ஸ்டி மினிட் ஈக்குவல் டு சிக்ஸ்ட்டி மினிட்ஸ் சேர்ந்தா தட் இஸ் கால்ட் ஒன் டிகிரி ஓகேங்களா சிக்ஸ்டி மினிட்ஸ்னால் ஒன் டிகிரி அதே மாதிரி ஒரு வட்டத்துக்கு இருக்கிறது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தான் ஓகேங்களா இருக்கிறதுலே டிகிரிஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் தான் இருக்குது ஓகே சரி இப்போ நாம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாமில் ட்ரை பண்ணலாமா ஒரு அடிஷன் போட்டுடலாமா ஓகே அடிஷன் ட்ரை பண்ணலாம் for example எயிட் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டொண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஓகே இப்படி இருக்குது அதே மாதிரி இன்னொன்று த்ரீ டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் அடிஷன் பண்ணுங்க போகலாம் எப்படி ஆட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸை ஆட் பண்ணுறோம் த்ரீ ப்ளஸ் எயிட் லெவன் மேலே ஒன்று டூ ப்ளஸ் 4 ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி ஒன் செகண்ட்ஸ் இங்கே ஃபைவ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு போட்டக்கூடாது ஏன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ் வந்தாலும் என்ன அர்த்தம் அறுபத்தஞ்சு வந்துருச்சு ஸோ அறுபத்தஞ்சுனால் எக்ஸ்ட்ரா போயிடும் ஸோ இங்கே ஜீரோ போட்டுட்டு இங்கே ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா அறுபது டிகிரி 60 அறுபது மினிட்னாலே ஒன் டிகிரி ஸோ இங்கே அறுபது பட் நம்ம ஜீரோ போட்டு மேலே ஒன் போட்டுருக்கோம் ஸோ ரிமைனிங் என்ன நைன் ப்ளஸ் டுவெல் டிகிரி ஓகேங்களா ஸோ டுவெல் டிகிரி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஒன் செகண்ட்ஸ் இப்படி நமக்கு தெரிஞ்சுருக்கணும் பார்த்தாலே ஓகே சரி அதே மாதிரி இதிலே உங்களுக்கு எல்லா அடிஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சப்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம் சப்ட்ராக்ஷன் இதே சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா எயிட் டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் த்ரீ டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி எயிட் செகண்ட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் ஓகே டோட்டலாக பாருங்கள் டொண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி எயிட் போகுமா போகாது ஸோ பக்கத்துலேருந்து ஒரு மினிட்டை கடன் வாங்குகிறோம் பக்கத்துலேருந்து ஒரு மினிட்டை பர் அப் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒரு மினிட் இங்கே தான் வந்து பக்கம் வந்தால் அறுபது செகண்ட்ஸ் ஆகும் சரிங்களா ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு அறுபது டிகிரி அறுபது செகண்ட்ஸ் ஆட் ஆகும் இது தேர்ட்டி ஃபோர் மினிட் ஆகிரும் ஓகேங்களா புரியுதா என்ன சொல்கிறேன்னு ஸோ அறுபது ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி த்ரீயாக மாறிடும் இது ஓகேங்களா ஸோ எயிட்டி த்ரீல ட்வெண்ட்டி எயிட்னா இது நார்மலாக டிவைட் பண்ணலாம் தேர்ட்டீனில் எயிட் போயிடுச்சுன்னா ஃபைவ் இது செவன் ஆகும் செவனில் டூ போனால் ஃபைவ் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் அதே மாதிரி இங்கே எத்தனை மினிட்ஸ் தான் இருக்குது தேர்ட்டி ஃபோர் மினிட் இருக்குது தேர்ட்டி ஃபோரில் தேர்ட்டி போயிடுச்சுன்னா ஃபோர் மினிட்ஸ் எயிட்டில் த்ரீ போயிட்டா ஃபைவ் டிகிரி அவ்வளோதான் ஸோ இப்படி தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிகிரிஸில் நம்ம பண்ணணும் ஆஸ் இட் இஸ் இன் நம்ம கிளாக்கில் பண்ணுற மாதிரி தான் ஓகே இப்படி தான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ணணும் டிகிரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க இத்தனை டிகிரி சேர்ந்தால் இத்தனை மினிட் அப்படின்னு ஓகேங்களா அதுவே நம்ம நார்மல் கிளாக்கில் மினிட்ஸ் சிக்ஸ்டி மினிட்ஸ் சேர்ந்தால் ஒன் ஹார் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இங்கே சிக்ஸ்டி மினிட்ஸ் சேர்ந்தால் ஒன் டிகிரி அதே மாதிரி முந்நூற்றறுபது டிகிரி சேர்ந்தால் ஃபுல்